ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நவம்பர் டிசம்பர் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, IEEE டிபார்ட்மெண்ட்டில் உள்ள EEE 3007 ஸ்மார்ட் கிரிடோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பேசிக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரலாம் அப்படிங்கிறத இனிட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசோ, எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 marks. ஸோ டிஃபைன் ஸ்மார்ட் கிரிட். ஸோ ஸ்மார்ட் கிரிட்னா என்ன? தென் லிஸ்ட் எனி 2 differences பிட்வீன் கன்வென்ஷனல் கிரிட் அண்ட் ஸ்மார்ட் கிரிட். ஸோ ஸ்மார்ட் கிரிட்னா என்ன? அதுக்கும் கன்வென்ஷனல் கிரிட்டுக்கும் என்ன கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்? தென் வாட் இஸ் த மைக்ரோ கிரிட்? ஸோ நம்ம 3 grid பார்ப்போம். மைக்ரோ கிரிட், ஸ்மார்ட் கிரிட், கன்வென்ஷனல் கிரிட். தென் மென்ஷன் இனி 2 challenges ஆஃப் ஸ்மார்ட் கிரிட். தென் ஸ்டேட் 2 international ஸ்மார்ட் கிரிட் இனிஷியேட்டிவ்ஸ். என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஸ்மார்ட் கிரிட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது? தென் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த எவாலியேஷன் ஆஃப் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அண்ட் த நீட் ஃபார் ஸ்மார்ட் கிரிட். ஸோ என்னென்ன எவாலியேஷன்ஸ் அண்ட் தென் அதோட நீட் என்ன? தென் செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ், டிரைவர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் கிரிட். தென் தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்மார்ட் கிரிட் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்மார்ட் கிரிட் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன நேஷனல் இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது? தென் கிரிட்டிக்கலி கம்பேர் த கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி கிரிட் வித் அ ஸ்மார்ட் கிரிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. தென் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் AMI? தென் மென்ஷன் 2 benefits ஆஃப் ஸ்மார்ட் மீட்டரிங். ஸோ ஸ்மார்ட் மீட்டரிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ்? தென் வாட் இஸ் த ஃபேஸர் மெஷர்மெண்ட் யூனிட், PMU? நெக்ஸ்ட் லிஸ்ட் எனி 2 AMI கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். தென் ஸ்டேட் த நீட் ஃபார் AMI இன் ஸ்மார்ட் கிரிட். ஸோ ஸ்மார்ட் கிரிட்ல AMIயோட நீட் என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்டின். தென் பார்ட் பி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஆர்கிடெக்சர், டிரைவர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ AMIயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? தென் டிஸ்கிரைப் AMI ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ். ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்போ IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இதுக்கும் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் உண்டு, தென் ப்ரோட்டோகால்ஸ், அதோட சேலஞ்சஸ். தென் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் PMU இன் ஸ்மார்ட் கிரிட் அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங். தென் டிஸ்கஸ் த ரியல் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எனேபிள் பை PMU வித் சூட்டபிள் டயக்ராம்ஸ். தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏல வாட் இஸ் சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷன். ஸோ சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷனில் என்ன? தென் டிஃபைன் EMS, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? நெக்ஸ்ட் ரைட் எனி 2 functions ஆஃப் வைட் ஏரியா மானிட்டரிங். ஸோ வைட் ஏரியா மானிட்டரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? நெக்ஸ்ட் வாட் ஆர் ஸ்மார்ட் சப்ஸ்டேஷன்ஸ்? தென் மென்ஷன் எனி 2 smart எனர்ஜி ரிசோர்ஸஸ், என்னென்ன எனர்ஜி ரிசோர்ஸஸ் இருக்குது? நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஸ்மார்ட் சப்ஸ்டேஷன்ஸ் அண்ட் சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷன் வித் ஃபீச்சர்ஸ். ஸோ சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? தென் ரைட் நோட்ஸ் ஆன் வைட் ஏரியா மானிட்டரிங், ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், பாம் பேக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் டெக்னாலஜி டிரைவர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இன் டிரான்ஸ்மிஷன் நெட்ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் ஹவு EMS, PMU, டேட்டா அண்ட் ஃபீடர் ஆட்டோமேஷன் டுகெதர் இம்ப்ரூவ் டிரான்ஸ்மிஷன் ரிலையபிலிட்டி. தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் DMS? ஸோ DMS அப்படிங்கிறது என்ன? தென் வாட் ஆர் த பர்பஸ்? ஸோ ஸ்டேட் த பர்பஸ் ஆஃப் ஓல்ட் ஆர் VAR கண்ட்ரோல். தென் வாட் ஆர் ஹை எஃபிஷியன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்? நெக்ஸ்ட் மென்ஷன் இனி 2 applications ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கிரிட். அடுத்து வாட் இஸ் அவுட்டேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லைக் OMS அப்படின்னு சொல்லுவோம். தென் பார்ட் பி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் DMS அண்ட் இட்ஸ் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஸ்மார்ட் கிரிட். அடுத்து டிஸ்கஸ் ஃபால்ட் டிடக்ஷன், isolation and service restoration in distribution systems. அடுத்து ரைட் நோட்ஸ் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் தேர் இன்டகிரேஷன் இன் டு த ஸ்மார்ட் கிரிட். அடுத்து எவால்வேட் த ரோல் ஆஃப் போல்ட் VAR கண்ட்ரோல் அண்ட் ஹை எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன் மினிமைசிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ என்னென்ன லாசஸ் இருக்குது? தென் ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹேங்? ஸோ HAN சொல்லுவாங்க. தென் டிஃபைன் ப்ராட்பேண்ட் ஓவர் பவர் லைன், ஸோ BBL. தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிக் டேட்டா இன் ஸ்மார்ட் கிரிட்? ஸோ பிக் டேட்டா அப்படிங்கிறது இட்ஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அது எப்படி இங்கே ஸ்மார்ட் கிரிட்ல ஒர்க் ஆகுது? தென் மென்ஷன் இன் இட் 2 IP-based ப்ரோட்டோகால்ஸ். ஸோ தட் இஸ் யூஸ் இன் ஸ்மார்ட் கிரிட். நெக்ஸ்ட் டிஃபைன் சைபர் செக்யூரிட்டி இன் ஸ்மார்ட் கிரிட் கான்டெக்ஸ்ட்.
அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் தட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்மார்ட் கிரிட் லைக் லேன் ஹேண்ட் வேன் பிபிஎல் ஸோ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வைட் ஏரியா நெட்ஒர்க் தென் பிபிஎல் அடுத்து டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐஓடி அண்ட் பிக் டேட்டா அண்ட் ஸ்மார்ட் கிரிட் அப்ளிகேஷன்ஸ் அடுத்து டிஸ்கிரைப் சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் கவுண்டர் மெஷர்ஸ் இன் ஸ்மார்ட் கிரிட் அண்ட் தென் அனலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இன் ஸ்மார்ட் கிரிட் ஆப்ரேஷன்ஸ் வித் த எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நம்ம இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபைஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு சிலபஸ் ஓரியன்டாக கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ அடுத்ததாக நம்ம வீடியோவில் என்ன போட போகிறோம் அப்படின்னா பவர் பிஐ டேட்டா அனாலிட்டிக்ஸோட எப்படி அந்த விஷுவலைசேஷன் தென் அதில் எப்படி நம்ம வந்து கொரி அப்ளை பண்ணுறது ஸோ அதை எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ அதோட சிலபஸ் வந்து நம்ம இன்னொரு 10 to 15 minutes நம்ம வந்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்